சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் மருத்துவ நிபுணர்கள், தலைமைச் செயலாளர் இறையன்பு, சுகாதாரத்துறை அதிகாரிகள் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னால் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி லேட்டஸ்ட் அப்டேட்லாம் உங்களுக்கு அடுத்த செகண்ட் நோட்டிஃபிகேஷனில் வரும். சரி, வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். பள்ளி மற்றும் கல்லூரிகளில் நேரடி வகுப்பை ரத்து செய்து ஆன்லைன் வகுப்பு முறையை நடைமுறைப்படுத்துவது. ஸ்டூடெண்ட்ஸ், இந்த ஒரு வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா மீண்டும் ஆன்லைன் கிளாஸ், அதாவது ஸ்கூல் காலேஜுக்கு பார்த்தீங்கன்னா ஆன்லைன் கிளாஸ் கொண்டு வரலாமா அப்படிங்கிற மாதிரி. ஸோ இன்றைக்கி நடந்த மீட்டிங்கில் பார்த்தீங்கன்னா சுகாதாரத்துறை செயலாளர், அப்புறம் பார்த்தீங்கன்னா மா சுப்பிரமணியன் அமைச்சர் அவர்கள், அப்புறம் மருத்துவத்துறை வல்லுநர்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களோட கோரிக்கையை வந்து வச்சுருக்காங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா பள்ளி கல்லூரிகளுக்கு பார்த்தீங்கன்னா ஆன்லைன் கிளாஸ் நடத்தலாம் அப்படிங்கிற மாதிரி இப்போ வந்திருக்க லேட்டஸ்ட் அப்டேட். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ், அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் நேற்று கொரோனாவோட எண்ணிக்கை 1700, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கொரோனாவோட எண்ணிக்கை 2700. இந்த ஒரே நாளில் 1000 கேஸ் வந்திருக்கு. ஸோ நமக்கு தெரிஞ்சது இவ்வளோ தான், டிவி மீடியாவில் தெரியாதது இன்னும் எவ்வளவோ கேஸ் இருக்கும். ஓகேவா, அதனால் நிறையா பேர் மறைக்கிறாங்க. பட் ஆனாலுமே இப்போ இருக்க நிலமைப்படி பார்த்தாலுமே 2700 கேஸ் இருக்குது. ஸ்கூல் காலேஜ் மூடுறதுக்கான வழியை தான் பார்ப்பங்களே தவிர வேறு ஆப்ஷனே இல்லை. ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ், எப்போ வேணாலும் ஸ்கூல் காலேஜ் க்ளோஸ் ஆகலாம். அந்த அப்டேட்லாம் நீங்கள் உடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கரெக்ட் டைத்து உங்களுக்கு அப்டேட் ரீச் ஆகும். நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கிறேன்.